இன்னைக்கு தக்காளி அடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேங்க இதை பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை நல்லா கழுவியாச்சுங்க இப்போ இதோட தேவையான அளவு வரமிளகா சேர்த்து அரிசியோடு ஊற வச்சிடலாங்க மிளகாய் நல்லா ஊறி இருந்ததுன்னா மாவு அரைக்கும் போது நைஸாக அறபற்றுங்க வரமிளகாயை சேர்த்தோம் அப்படின்னா மாவில் சரியாக அரைபடாமல் திப்பி திப்பியாக இருக்குங்க அதனால் மிளகாயை சேர்த்து ஊற வச்சுக்குங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன் இதை ரெண்டாக கட் பண்ணி அரிசியோடு சேர்த்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணி போது நைஸா அறபட்டுருங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கிறேன் இதை ரெண்டாக கட் பண்ணி அரிசியோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதோட சேர்க்கறதுக்கு ஒரு கப் வெங்காயம் எடுத்திருக்கிறேன் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொடியாக இருந்தாதாங்க அடைமாவோடு சேர்ந்து வரும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க இதோட ரெண்டு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்குங்க சோடா உப்பு ஆப்ஷனல் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க மாவில் அதிக தண்ணி சேர்க்க தேவையில்லை இட்லி மாவு பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்குங்க இது இப்படியே இருக்கட்டும் பேன் ஒன்று சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் இதில் அரைச்சி வச்சிருக்கிற மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இதை மிதமான தீயில வச்சுக்குங்க தக்காளி உடனே கருக ஆரம்பிச்சுருங்க அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இட்லி பொடி கொஞ்சம் தூவிக்கலாங்க இந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்குங்க ஆப்ஷனல் தாங்க இட்லி பொடி இல்லை அப்படின்னா விட்டுறலாம் பாருங்க தக்காளி எடை இது சாஃப்டா சாப்பிட அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க